ஞானம் என்றால் என்ன? அகத்தில் வந்து நம்மளால் நம்ம முயற்சி பண்ணி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். ஏன் ஒன்றும் இல்லை? நமக்கு நிறைய இப்போ நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருந்தால் அப்படியே கூட கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணணும்னு கூட தோணுது, துக்கமாக இருந்தால் விரட்டி விடணும்னுட்டு தோணுது. அப்போ அது சரியா தப்பா? அது தப்பு. அந்த மாதிரி நினைக்கிறது தப்பு. என்ன இப்போ என்ன முடிவுக்கு வரணும்? ஏன் அந்த முடிவுக்கு வரணும்? நம்ம ஃப்ளோவில் இருக்கணும். எது வருதோ அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளோவில் வாழ்ந்துட்டு போகணும். அதான் வந்துட்டு மொத்தத்தில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இயற்கைங்கிறது வந்து ஃப்ளோ தான், இயற்கையானது. வந்து வினாடிக்கு வினாடி புதுசாக இருக்கணும், புத்தம் புதுசு, எவர் நியூங்கிறது இருக்கணும். எது தங்கினாலும் எவர் நியூங்கிற கான்செப்டுக்கு விரோதமானது. லிபரேஷனுங்கிறது எவர் நியூ. நம்ம மனசு வந்து புத்தம் புதுசாக இருக்கணும், எப்பவும் புதுசாகவே இருந்துகிட்ருக்கணும். அதுதான் மனோ லய நாசம்னு சொல்கிறது. மனசு வந்து நாசம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு இடத்துல லயம் லயம் ஆயிடக்கூடாது. லயம் ஆகணும், லயமாக வாழ்க்கையே கிடையாது. லயமும் வேணும், அந்த லயம் மாறவும் செய்யணும். அப்போ வந்து லயத்தில் தோய்ந்தோன்னு சொன்னால் அதுதான் வந்து பந்தம் பிரச்சனை. அதான் வந்து எல்லாத்துக்கும் முக்திக்கு விரோதமானது வந்து லயத்தில் மூழ்கி இருக்கிறது தான். எந்த லயத்துலேயும் மூழ்கி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து மனசில் வந்து நமக்கு ஒரு நல்ல நிலைன்னுட்டு ஒரு நிலையே கிடையாது. அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, துன்பம்னா மோசமான நிலை கிடையாது, இன்பம்னா நல்ல நிலைன்னு கிடையாது. அங்கே வந்து எல்லாமே மொமெண்ட்ரியாக இருக்கணும். மொமெண்ட்ரியாக இருக்கிறதுல வந்து நிறைய இன்பமும் ஒன்று தான், துன்பம் ஒன்று தான். அது மொமெண்ட்ரியாக வந்துட்டு மொமெண்ட்ரியாக போயிட்டே இருந்தோம்னு சொன்னால் அதுதான் ஆரோக்கியமான நிலை, அதுதான் முக்தின்னு சொல்கிறது. அந்த முக்திக்கு நம்ம என்ன முடிவெடுக்கணும்னு சொன்னால், எதையுமே பிடிச்சி வைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து ஆன்மீகங்கிற பேரில் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்னு சொல்லி அப்படியே கற்றுக்கிட்டே வரோம். நல்ல நிலையில் மனசு வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம அந்த ஆன்மீகத்தில் நல்லா இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பிரம்மை ஒரு இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு மயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. நல்லா அதுலேருந்து நம்ம விடுபட்டு நம்ம எதையுமே பிடிச்சி வைக்க தேவையில்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவுக்கு வர்றது நம்ம ஞானம்னு சொல்லணும். ஒரு இன்டலெக்சுவலான ஒரு கன்க்ளூஷன். சார், இன்னொன்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த எண்ணங்களற்ற மனசு, எதையுமே நினைக்காம. எண்ணங்களற்ற மனசுங்கிறது கூட அது ஒரு வகையான மனோ லயம் தான், அது கூட தவறானது தான். அந்த எண்ணங்களற்ற மனசில் இருக்கும்போது அது அது ஒரு அதுவும் மனசு வந்து ஏதோ உரைநிலைக்கு போயிடுறது தான். அந்த அதுவும் கூட தவறானது. அப்புறம் எண்ணங்களின் வலிமைன்னு ஒன்று இருக்குது. நம்ம எது வேணுமோ அதை வலிமையாக எண்ணோம்னா அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ இதெல்லாம் புறம் சார்ந்த விஷயம். இப்போ புறத்தில் வந்து நம்ம எது, நீங்கள் புறத்தில் நடக்கிறது தானே கேட்குறீங்க. புறத்தில் உங்களுக்கு வேணுங்கிறது அதே நினச்சிட்டு இப்போ அந்த அம்மா கூட கேட்டாங்க. ஒன்றே நினச்சிக்கிட்டே இருந்தான்னா அது நடக்குமாங்கிற மாதிரி. அது வேண்டியில்லை, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு முடிவு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு முடிவுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி ஆற்றல் எல்லாம் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். அந்த முடிவை நீங்கள் மாற்றாத வரைக்கும் உங்களுக்கு அது அங்கே நோக்கி போயிட்டே இருப்பீங்க. நன்றி.